स्टूडेंट्स ஒரு சர்க்கிளை டச் பண்ணி போச்சு டேஞ்சன்ட் சொல்லுவாங்க அப்ப இந்த பிகேங்கற டேஞ்சன்ட் வந்து எதுக்குதான் இருக்கு இந்த ரேடியஸுக்கு டேஞ்சன்ட்டா இருக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா பெரிய வட்டத்தின் ஆரம் காண்க பெரிய வட்டத்தோட ஆரம் அவ இந்த பிகர் சர்க்கிள் அதோட ரேடியஸ் கேட்டிருக்காங்க இந்த ரேடியஸ் கேட்டிருக்காங்க இது நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஸோ இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா இன் டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ரெண்டு சர்க்கிள்ஸ் A curd of length 16 cm of a larger circle becomes a tangent to the smaller. The tangent on the smaller circle is a tangent. Whose radius 6 cm? Find the radius of the larger circle. Right. Okay, now let's see. This 16 cm is a mean. This is a mean. This is a mean. This radius on the tangent is a tangent. This is a mean. This is a mean. This is a mean. இது எவ்வளோ இருக்கும் 8 சென்டிமீட்டர் இருக்கும் இது எவ்வளோ இருக்கும் 8 சென்டிமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 16 ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ரேடியஸ் வந்து இந்த கர்டை வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ண மீடியாக கட் பண்ணுறதுனால 8 சென்டிமீட்டராக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ ரைட் ஹேண்ட் ஆங்கிள் ஓஏக்யூ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணலாம் ஓஏக்யூவிலிருந்து ஒரு பிதாகரஸ் தியரத்தை கொண்டு வரலாம் ஸோ இந்த ரெண்டு டூ சைட்ஸ் இருக்குது இது வந்து ஹைபோடென்யூஸ் கர்ணம் இதை கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம அப்போ என்ன ஃபார்முலா ஸோ இன் ஓஏக்யூ இந்த ட்ரையாங்கிள் நேம் எடுத்து எழுதிக்கோங்க இன் ஓஏக்யூ இஸ் அதில் இந்த ஓக்யூ ஸ்கொயர் அதாவது கர்ணம் ஸ்கொயர் ஹைபோடெனஸ் ஸ்கொயர் ஓக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்யூ ஸ்கொயர் அதர் டூ சைட்ஸ் சம் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ் ஸோ ஹைபோடெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ் ஸோ ஓக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்யூ ஸ்கொயர் எதை கண்டுபிடிக்க போகிறோம் இந்த லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் ஹைபோடெனியஸ் கர்ணம் அதனால நான் வச்சுக்கிறேன் ஓகே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்யூ ஸ்கொயர் ஸோ ஓஏ எவ்வளோ பார்க்குறதுக்காக 6 சென்டிமீட்டர் ஸோ 6 ஸ்கொயராக வச்சுக்கலாம் ஏக்யூ வந்து 8 ஸ்கொயர் 8 சென்டிமீட்டர் 8 ஸ்கொயர் வச்சுக்கலாம் ஸோ 36 64 ரெண்டே ஆட் பண்ணால் 100 வரும் இந்த ஸ்கொயர்டுக்கு அப்புறம் ரூட் ஆஃப் வரும் 10 டைம்ஸ் 100 ஸோ 10 சென்டிமீட்டர் அப்போ அந்த ரேடியஸ் அந்த ஹைபோடெனஸ் எவ்வளோ கிடச்சிருப்பாங்க 10 சென்டிமீட்டர் வாட் இஸ் த க்வெஸ்சன் ஆஸ்க்டு த ரேடியஸ் அந்த லார்ஜர் சர்க்கிள் இஸ் 10 சென்டிமீட்டர் எழுதுங்க அந்த பெரிய வட்டத்தின் ஆரம் 10 சென்டிமீட்டர் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வெரி ஈஸியிலி ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக்சரை நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க எது கார்டு எது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரேடியஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க எது இந்த ஹைபோடெனஸ் எது லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் கம்பிச்சிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற சம் எக்ஸசைஸ் 4.4 பயிற்சி 4.4 11th சம் இது ஒரு முக்கியமான சம் ஒரு கிரியேட்டிவிட்டி சம்மு கூட டேடோட லைஃப்போட லிங்க்ல இருக்க சம் இது என்ன சம் அப்படின்னா படத்தில் உள்ளவாறு ஒரு படத்தை ஒரு படம் மாதிரி ஒரு மிரர் ஒரு கண்ணாடி கிளாஸோட ஒரு பிக்சர் இருக்கு படத்தில் உள்ளவாறு ஒரு முக்கோண வடிவ கண்ணாடி ஜன்னலை முழுமையாக உருவாக்க ஒரு சிறிய கண்ணாடி துண்டு ஒரு நிபுணருக்கு தேவைப்படும் மற்ற கண்ணாடி துண்டுகளின் நீளங்களை பொறுத்து அவருக்கு தேவையான கண்ணாடி துண்டின் நீளத்தை கணக்கிடவும் என்ன இங்கிலீஷ் மேம் என்ன அப்படின்னா An artist has created a triangular stained glass window
அண்ட் ஹேஸ் ஒன் ஸ்ட்ரிப் ஆஃப் ஸ்மால் லெந்த் ஆஃப் லெஃப்ட் பிஃபோர் ஒரு ஒரு கடைபீஸ் வந்து லெஃப்ட் ஆயிடுச்சு பிஃபோர் கம்ப்ளீட் த விண்டோ அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லெந்த் கிடைக்கல அவங்களுக்கு சி நீட்ஸ் டு ஃபிகர் அவுட் த லென்த் ஆஃப் தி லெஃப்ட் அவுட் போர்ஷன் பேஸ்ட் ஆன் தி லென்த் ஆஃப் தி அதர் சைட் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர் ஸோ படத்தில் கொடுத்த மாதிரி இருக்கு இந்த பிஎஃப் அப்படிங்கிற கண்ணாடி பீஸ் நம்ம கிடைக்காததுனால அந்த மாதிரி முழுமை பண்ண முடியல ஸோ அந்த பீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லென்த்தை யூஸ் பண்ணி அந்த லென்த்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ரொம்ப ஈஸியான சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லை நிறைய போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டாம் ஸ்லோலாக நினச்சிக்கிறது சம் ஈஸியாக போடலாம் எப்படி சார் அப்படின்னா இதில் மூணு வகை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குப்பா சி ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் பாருங்க ஒன் செகண்ட் சைட் தேர்ட் சைட் இருக்கா ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் இந்த ஷேர் படுத்துக்கலாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் என்னென்ன ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த BOA BOA அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கன்கரண்ட் ஃபார்மா யூஸ் பண்ணி நம்ம ஸ்பிட் பண்ண போகிறோம் கரெக்ஷன் கன்வெர்ட் பண்ண போகிறோம் எப்படி சார் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஒன் இந்த சைட் பேஸ் எடுத்துக்கலாம் BF பை FA BF பை ஃபர்ஸ்ட் இந்த ட்ராயிங் எடுத்துக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் போட்டுக்கோங்க இந்த சைட் இந்த BF இஸ் ஈக்குவல் டு FA சேமாக தான் இருக்கும் ஸோ BF பை FA இஸ் ஈக்குவல் டு அப்புறம் அதர் டூ சைட் ஓபி பை ஓஏ ஸோ இந்த ஒரு முக்கோணம் மட்டும் தான் எடுத்திருக்கேன் அதில் பேஸ் எடுத்துக்கலாம் பிஎஃப் பை எஃப்ஏ நல்லா கவனிச்சுக்கோங்க பிஎஃப் பை எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த குச்சி ஓபி பை ஓஏ ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சுக்கோங்க செகண்ட் ஒன்று அதுக்கு ஆப்போசிட் போயிருங்க இந்த ட்ரையாங்கிள் பாருங்க ஓ சி இந்த பிசி ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செகண்டாக வச்சுக்கலாம் அதே மாதிரி அதில் பேஸ் அந்த பேஸ் பாருங்க என்ன இருக்கு இப்போ வந்து பாருங்க சிடி பை டிபி சிடி பை டிபி நல்லா பாருங்க இங்கேருந்து வந்தோம் அடுத்து இங்கே இதுலேருந்து போகிறோம் சிடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஓசி பை ஓபி இப்போ இந்த ட்ரையாங்கிளோட முடிச்சிட்டோம் சிடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஓசி பை ஓபி அது செகண்ட் ஒன் தேர்டு என்ன இருக்கு இங்கே இருக்கு பார்த்து இருக்கு ஸோ இது என்னது ஏஓசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஸ் என்ன பேஸ் இருப்பார் இதனால் ஏஇ பை இசி ஏஇ பை இசி ஈக்குவல் டு ஓஏ பை ஓசி ஓஏ பை ஓசி த்ரீ ஸோ இந்த மூணையும் மல்டிபை பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ மல்டிபை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எல்ஹெச் செல்லாம் எடுத்து மல்டிபை பண்ணிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச் செல்லாம் மல்டிபை பண்ணோம்னா இங்கே பாருங்கள் ஓபி பை ஓபி கேன்சல் ஆயிரும் ஓஏ பை ஓஏ கேன்சல் ஆயிரும் ஓசி பை ஓசி கேன்சல் ஆயிரும் ஆல்ரெடி ஒன்னு கிடச்சிருவாங்க ஸோ ஆன்சர் ஒன் இப்போ பிஎஃப் நமக்கு தெரியாது அது எக்ஸ் வச்சுக்கலாம் ஸோ எக்ஸ் பை எஃப்ஏ எவ்வளவு ஃபைவ் இன்ட்டு சிடி எவ்வளவு டென் பை த்ரீ பை த்ரீ சம்மில் கொடுத்துருக்கோம் இன்ட்டு த்ரீ பை ஃபோர் இப்போ நம்ம கட் பண்ணலாம் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் டூ ஃபைவ் சார் டென் இந்த த்ரீ ஒன் த்ரீ சார் ஒன் கட் பண்ணிடலாம் ஒன் டூ சார் டூ ஃபோரை கட் பண்ணால் டூ டூ சார் ஃபோர் இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு மேலே எக்ஸ் இருக்கு இல்லை டூ இருக்கு ஸோ எக்ஸ் பை டூ ஈக்குவல் டு ஒன் ஸோ இதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு டூ சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் நம்ம வருது ஸோ அந்த சின்ன பீஸோட லென்த் எவ்வளோ பக்கத்துல நமக்கு டூ சென்டிமீட்டர் ஸோ இந்த ஃப்ராக்ஷன் இந்த ஈக்குவேஷன் எழுதுறதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பிஎஃப் ஈக்குவல் டு எஃப்ஏ ஞாபகம் வச்சுக்கோ ஓபி பை ஓஏ செகண்ட் ஒன் சிடி பை பிபி இஸ் ஈக்குவல் டு ஓசி பை ஓபி தேர்ட் ஒன் ஏஇ பை இசி ஈக்குவல் டு ஓஏ பை ஓசி ஸோ இதை ஞாபகம் வச்சிங்கன்னா ஒரு சோழனர் கூட இந்த சம்ம ஈஸியாக ஆன்சர் கொண்டு போட முடியும் ஓகேவா இது ஈஸியாக நினைக்கிறேன் ஸோ இந்த சம்ஸ் நல்லா போட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்